சாய் சமர்ப்பணம். நீயே நாரணன், நீயே நலம் தரும் நற்பீடம், நீயே
கடந்திட்ட தேவா மகானின் உருவ கோதாவரியில் சனதரும் சனகரும் சனந்தரும் முதலாம் ஆண்டினிலே வெள்ளமாய் உருவானாரே தும்புரு நாரதர் துருவ பிரஹலாதர் அங்கதன் விதுரன் பலிராஜா வாயுவும் கோபிகை கோபர்களும் பின்னர் அவதரித்தார் யாவைக்கும் முன்னோடினி ஒவ்வொரு நூற்றாண்டும் ஞானிகள் வெள்ளம் வர்ணிக்க வார்த்தை இல்லையே பூமியை கை கொள் அடைத்தவனே நித்தமும் இறைஞ்சுகிறோம் அள்ளி அரவணை பாய் பாபா முக்காலம் உணர்ந்திட்ட மூல முதல்வனே இக்காலம் முன்னால் சிறந்திடுதே மகான்கள் தோற்றம் கோதாவரியில் நடக்கின்ற நூற்றாண்டில் வெள்ளமாய் வந்தீரே உமது திவ்ய சரணாரவிந்தம் வந்தனை செய்தே செய்யும் தாய்மை கோபங்கள் கொள்ளாதே அவள் போலும் பார்த்தே பிரசாதம் அளித்திடுவாய் இமை போல் காத்திடுவாய் எம்முடைய சத்குரு சாயிநாதனே நீ எங்கள் கற்பக தருவே சகாரமியே மான்
உள்ளமாற்றத்தை தர்க்கவாதிகள் சொல்வாரே. ஞானத்தை தேடிடும் பக்தர்களோ தோற்றத்தில் கவனத்தை ஒரு நாளும் செலுத்தாரே. முன்னோர் நாயகாணி இதுவரையில் பிரம்மத்து நிலையில் விளங்குகிறீ. எல்லோர்க்கும் குருவாயானவரே ஆதியின் காரணனே ஜாதி பாத்திடாரே. முறைகள் தர்க்க விதர்க்கங்கள் நிகழ்ந்ததுவே. அவ்விடத்தில் என் சாதாரண மொழிகளும் தோன்றாதே. ஆனந்த கோலங்கள் தா எளிமைகள் கொண்ட பாபாவை கண்டு மௌனமாய் செல்ல இயலாதே. தோன்றும் வர்ணனையை பாபா
அன்பனை உயிக்க ஷீரணி திருத்தலம் வந்தீரே.
என்றென்றும் உனக்கு பிரார்த்தனையோடு சாஷ்டாங்க வணக்கங்கள் செய்கிறேன்.
செத்த பிறகு துர்க்குணம் நீங்கிட வேண்டும் இங்கே துர்க்குணம் ஆசுகள் தங்கிவிட்டால் சந்தனம் என்றுனையே சொல்லிட மாட்டாரே கஸ்தூரி அன்மையை அடைந்த மன்னையே என்றும் உயர்வாய் மதித்திடுவார் பூக்களின் அண்மை கிடைத்ததனால் நாரும் தலையினிலே இருந்திட முடியும்
சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்.